எத்தனை ஏடுகள் இருந்தால் என்ன? தமிழ்நாடு சட்டமன்றத்தின் கூண்டினை கண்ட ஒரே ஏடு முரசொலிதானே. தலைவர் இருக்கிறார், இன்றும் முரசொலி இருக்கிறது, கூண்டில் நின்ற செல்வமும் இருக்கிறார், கூண்டு எங்கே இருக்கிறது என்பது கேள்வி. கூண்டுகள் உடைக்கவும் விலங்குகள் தகர்க்கவும் பிறந்த இயக்கமே திராவிட இயக்கம். எத்தனை ஏடுகள் விரிந்தால் என்ன? 1991 நெருப்பில் எரிந்த பிறகும் மீண்டும் பிறந்த ஏடு முரசொலி மட்டும்தானே. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலேயே தமிழகத்தில் நாளேடுகள் வந்துவிட்டன. அந்த ஏடுகளெல்லாம் படித்தவர்கள் படிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஏடுகள். திராவிட இயக்க ஏடுகளோ படிக்காதவர்களும் படிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஏடுகள். அன்று படிப்பகம் நடத்தி படித்து படித்து பேசி பேசி கேட்டு கேட்டு வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம். படிப்பகங்களின் பெரு வளர்ச்சியாகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் கோட்டூர்புரத்திலே ஒரு 100 நூலகத்தை கட்டி வைத்திருக்கிறார். என்றைக்கும் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கிற அடையாளம் அந்த நூலகம். அந்த நூலகத்தை மாற்றிவிட வேண்டும் என்று ஒரு துடியாய் துடித்தது ஒரு ஆட்சி. வரலாறு இதுதான் நண்பர்களே. படி என்றது திராவிடம், நூலகத்தை இடி என்கிறது ஆரியம். படிக்க வைப்போம் என்பதற்காகவே பிறந்த இயக்கம் திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தின் ஏடுகள் பொழுதுபோக்கிற்காக பிறந்துவிடவில்லை. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 1939 ஜனவரி மாதம் சிறையில் நடராசன் உயிர் துறந்தார். அதே ஆண்டு மார்ச் மாதம் தாழமுத்து உயிர் துறந்தார். நடராசன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவன். அன்றைக்கு இருந்த வரலாறு இன்றைக்கு மறுபடியும் தொடர்கிறது. இதோ அரியலூர் அனிதா மறுபடியும் தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தில் இருந்து சமூக நீதிக்காக தன் உயிர் கொடுத்திருக்கிறார். அதிகமானவர்கள் சொன்னது போல இந்த சமூகத்தில் அடுக்கப்பட்ட மூட்டைகளின் அடிமூட்டைகள் திராவிட இயக்கத்திற்கு என்றைக்கும் அடித்தளமாக உரமாக இருந்திருக்கின்றன. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே உருவான இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி இதன் படிப்பில் இருக்கிறது. இது அறிவு சார்ந்த இயக்கம். இன்றைக்கு நாடு எப்படி இருக்கிறது என்பதை திருமூலனினுடைய 2-3 வரிகளை மட்டும் சொல்லி நான் விடைபெறுவேன். குருட்டினை ஒழிக்க குருவினை கொள்ள. குரு என்பது ஒளி, குரு என்பது கதிரவன், குரு என்பது உதய சூரியன். இருட்டை ஒழிக்க வேண்டுமானால் குரு இல்லையென்றால் அதற்கு குருடு என்று பெயர், அதற்கு இருள் என்று பெயர். இருட்டை ஒழிக்க வேண்டுமானால் சூரியன் வந்தாக வேண்டும், திருமூலர் சொல்லுகிறார். ஆனால் நாட்டில் என்ன நடக்கிறது என்றால் குருட்டினை ஒழிக்க குருவினை கொள்ளாமல் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குடி விழுமாறே என்று வள்ளுவர் என்று திருமூலர் சொல்லுகிறார். இந்த பக்கத்தில் இருந்து ஒரு குருடு, அந்த பக்கத்தில் இருந்து ஒரு குருடு, 2 அணிகள் சேர்ந்து 2 குருடுகள் சேர்ந்து ஒரு நாளும் ஒளி வராது. இந்த நாட்டின் இருளை ஒழிக்க வேண்டும் என்றால் குருட்டினை ஒழிக்க குருவினை கொள்ள வேண்டும். சூரிய மண்டலத்தின் நடுவில் உதய சூரியன் கதிரவன் இருக்கும். இந்த மேடையிலும் நடுவில் இருக்கிற குருவினை இந்த தமிழ்நாடு கொள்ள வேண்டும். வாய்ப்பளித்தமைக்கு திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் நன்றி, வணக்கம்.